போது எல்லாரும் ஓடி போயிருங்க. அதுவும் பயங்கரமான புயல். நிவர் புயல் தற்பொழுது தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளது. ஏமா நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையா? ஆமா சின்சான், பெரிய பிரச்சனை தான். சரி இந்த புயல் நம்ம முயலுக்கு தம்பியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சின்சானுக்கு இருந்த டவுட் மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த சைக்ளோன்லாம் என்னடா எப்படி இருக்கும், எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பல டவுட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு இம்பார்ட்டண்டான டவுட்டும் உங்களுக்கு இருக்கும். அது என்ன அப்படின்னா பாருங்களேன், புதுச்சேரிக்கு அருகில் இன்று இரவு கரையை கடக்கும், கரையை கடக்கும், கரையை கடக்கும். ஸோ இந்த புயல் எங்கடா கரையை கிடக்குது, எப்படிதான் கரையை கிடக்குது, அண்ட் அது கரையை கிடந்தால் நம்ம எப்படி சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். மழை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஓகே, சைக்ளோன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சைக்ளோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோ ப்ரெஷர் ரீஜன், அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இது நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த லோ ப்ரெஷர் ரீஜனை சுத்தி நிறைய ஏர் அண்ட் கிளவுட்ஸ் வந்து சுத்திட்டே இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைக்ளோனுக்கு இம்பார்ட்டண்டான ரெண்டு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, சன்லைட் அண்ட் வாட்டர். இது கேட்ட உடனே போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவீங்களே, அதான் கிடையாது. இது வந்து சைக்ளோன். இந்த சைக்ளோனுக்கும் பாத்தீங்கன்னா இந்த சன்லைட் அண்ட் ஏர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த சைக்ளோன் அப்படிங்கறத நம்ம மோஸ்ட்லி வந்து டிராபிக்கல் ரீஜன்ல தான் பார்க்க முடியும். ஏன்னா அங்கதான் வந்து சன்லைட் அதிகமா இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்தியன் ஓஷன் எடுத்துப்போம். இப்போ இது மேல ஓஷன் அப்படிங்கிறதுனால அது வந்து ஓப்பன் பிளேஸ் தான். ஸோ அப்போ அங்கே நிறைய சன்லைட் பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ சன்லைட் பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த சர்ஃபேஸ்ல இருக்க வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும். எவாப்ரேட் ஆகிட்டு சின்ன சின்ன டைனி ட்ராப்லெட்ஸா வந்து அந்த ஏர்லயே வந்து சஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும். இது நம்ம மாய்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மேலே இருக்கும். இப்போ இங்க வந்து ஒரு ஹாட்டான ஏரோ இல்ல சன்லைட் பட்டு இன்னும் அதிகமா பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால கூட அந்த சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் இருக்கியா, அது எவாப்ரேட் ஆகி மேலே போக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி மேலே போகுது அப்படிங்கிறது வந்து அது வந்து கிளவுட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சன்லைட் வாட்டர் மேலே பட்டு அது வந்து எவாப்ரேட் ஆகிட்டு ஏர்ல கலந்து திரும்ப மேலே போகிறதுனால அந்த இடத்துல வந்து ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ அந்த லோ ப்ரெஷரை வந்து பேலன்ஸ் பண்ணி ஆகணும்ல. ஸோ அதனால வெளியே இருந்து கோல்டு ஏர்லாம் வந்து உள்ள வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உள்ள வர ஏர் வந்து சும்மா ஜென்ரலாக வந்துட்டு அது ஃபில் பண்ணிட்டு போயிட்டா பரவாயில்ல. பட் இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோ ப்ரெஷர் ரீஜன் கிட்ட வந்துட்டு அங்கே வந்து ஒரு பெண்ட் அடிக்கும். ஸோ உள்ள வர எல்லா ஏருமே வந்து எல்லா டேரக்ஷன்லேருந்து வரும். எல்லா டேரக்ஷன்லேருந்து வர எல்லா ஏருமே பார்த்தீங்கன்னா அந்த லோ ப்ரெஷர் ரீஜன் வந்து மேட்ச் பண்ணணும், லோ ப்ரெஷர் ரீஜன் உள்ள வரணும் அப்படிங்கிறது வந்து ட்ரை பண்ணிட்டே வரும். இதனால பார்த்தீங்கன்னா எல்லா டேரக்ஷன்லேருந்து வரதுனால அங்கே வந்து ஒரு ஸ்பின் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஸ்பின் அப்படிங்கிறது வந்து இந்த கிளவுட்ஸ் இந்த ஏர் மாலிகுல்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஸ்பின் ஆகுறதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைக்ளோன் அப்படிங்கிறது வந்து ஒன்று ஃபார்ம் ஆகுது. மறுபடியும் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த சைக்ளோன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மூணு ஸ்டேஜா ஆர் ஒரு மூணு விதமா பிரிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட விண்ட் ஸ்பீடை பொறுத்து. என்னன்னா இப்போ அந்த சைக்ளோனோட விண்ட் ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து 74 மைல்ஸ் பர் அவர் அப்படிங்கிற ஸ்பீட்ல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம டிராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே 74ல இருந்து 120 மைல்ஸ் பர் அவர் அப்படிங்கிற ஸ்பீட்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நம்ம சிவியர் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இந்த 120 மேல போச்சு அப்படின்னு சொன்னா அது நம்ம சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த சைக்ளோன்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு 2-7 டேஸ்லயே வந்து சரியாயிடும், எல்லாமே நார்மல் ஆயிடும். வேர்ல்ட்லயே வந்து ரொம்பவே டஃபான சைக்ளோன் என்ன அப்படின்னு டைபோன் டிப் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 1979 வந்துச்சு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா செம்ம ஸ்பீட்ல செம்ம டஃபா இருந்துச்சா இந்த சைக்ளோன் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 20 நாளைக்கு இந்த சைக்ளோன் அப்படியேதான் இருந்துச்சா, ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம். ஓகே, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இந்த புயல் கரையை கிடக்குது, கரையை கிடக்குதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி கரையை கிடக்கும், பிளஸ் அது கரையை கிடந்தா நம்ம எப்படி சேஃபா ஆயிடுவோம், அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த கரையை கிடக்குது அப்படிங்கறதால ஜென்ரலா இங்க நினைக்கிறது தான் அந்த புயல் அப்படிங்கறது வந்து நம்ம கடற்கரை அதாவது சீ ஷோர் இருக்கு இல்லையா, அதை தாண்டி வரும், அதுதான் வந்து கரையை கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது பண்ணா நம்ம எப்படி சேஃப் அப்படின்னா, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் அந்த சைக்ளோன் அப்படிங்கிறதுக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்லைட் அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது தான். ஸோ சீல இருக்க வரைக்கும் வாட்டர் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வாட்டர் வந்து சன்லைட்னாலேயோ இல்லை அந்த சீலே இருக்க ஹீட்னாலேயோ வந்து அது எவாப்ரேட் ஆகும், ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த லோ ப்ரெஷர்னால மறுபடியும் விண்டு வரும், அந்த சைக்ளோன் இன்மே ஸ்ட்ராங் ஆகும். இதுவே இந்த சீயை விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து எந்த சான்ஸுமே இருக்காது, ஏன்னா அங்கே எதுவுமே வாட்டர் இருக்காது. ஸோ வாட்டர் இல்லாததுனால அங்கே ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகாது, பிளஸ் அந்த சைக்ளோன் அப்படிங்கிறதும் வீக் ஆகிடும். ஸோ அதே தான் நடக்கும், அதாவது அது வந்து கடற்கரையை தாண்டி வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அங்கே வெறும் மண்ணு தான் இருக்கும், தண்ணி இருக்கவே இருக்காது. இந்த ஒரு ரீசனால பாத்தீங்கன்னா சைக்ளோனுக்கு ஃபியூல் இல்லாம, அதாவது சைக்ளோனுக்கு வாட்டர் இல்லாம சைக்ளோன் வீக் ஆகி இல்லாமே போயிடும். ஸோ இந்த நிவர் புயலும் வந்து இன்னைக்கு ஈவினிங் தான் செய்ய கரையை கிடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் சேஃபாக இருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சைக்ளோன்னா என்ன அண்ட் இதை கரையை கிடக்குது, எப்படி கரையை கிடக்குது, நம்ம எப்படி சேஃபாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சுச்சுவேஷனில் நின்று வீடியோ பண்ணலாம்னு நினச்சி தப்பா போச்சே, ஐயோ எனக்கு கோல்டே பிடிச்சிக்கிச்சு. நான் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அந்த கோல்டு டேப்லெட் எங்க? நிவர் புயல் தற்பொழுது
தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளது. புதுச்சேரிக்கு அருகில் இன்று இரவு கரையை கடக்கும்.